अंदर उल आदि द्रावण पलंगुर मिंदीर मरमुदीटे अम्मा विषय सटमें
இருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகள் எதிர்த்து தொடர்கின்றன சந்தேகத்தை கலத்துகின்றன. அதாவது திமுகவை பொறுத்தவரையில் கவர்னர் பதவி நாட்டுக்கு தாடியோ நாட்டுக்கு கவர்னர் எதுக்கும் தேவைன்ற அடிப்படையில் இருந்த ஒரு நிலை. ஆனால் தேவைப்படும் போது கவர்னர் வந்து தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். தேவைப்படவில்லை என்று சொன்னால் அப்போது என்ன செய்வாங்கன்னா இந்த வாசகத்தை யூஸ் பண்ணுவாங்க. இது வழக்கமாக அவர்கள் வந்து எப்போதுமே கடைபிடிப்பது ஒன்று. எனவே எங்களை பொறுத்தவரை என்னென்னா ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வந்து கவர்னர் நியமனம் வந்து நடைபெறுகின்ற ஒன்று. இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது. ஆனால் இதுக்கு அரண்டவன் கண்களுக்கு இருந்ததெல்லாம் பேய் என்பது போல தான் ஒரு கருத்து சொல்லாமல் தன்னுடைய தோழமை கட்சிகளை வைத்து கருத்து சொல்லி ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து தோழமை கட்சிகள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீட்டு பிரச்சனைலாம் வாயை திறகலை, நீட்டு பிரச்சனைலாம் வாயை திறகலை. மாணவர்கள் வந்து தற்கொலை செய்து தமிழகமே ஒரு சோகத்தில் உள்ளன்ற நிலையில் இருக்கும்போது எந்த ஒரு அவருடைய தோழமை கட்சி ஏதாவது வாய் திறந்துருக்கா சொல்லுங்கள்? யாருமே வாய் திறக்கலை. ஆனால் கவர்னர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும் தோழமை கட்சி வந்து வாய் திறக்குதுன்னா அப்போ யார் சொல்லி வாய் திறக்கிறாங்க? திமுக சொல்லி, திமுக சொல்லலை. ஆனால் திமுகவுடைய கருத்தை காங்கிரஸு அதே போல் சிபிஐ சிபிஎம் இது போன்ற விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற கட்சிகள்லாம் கருத்து சொல்லுதுன்னா அப்போ இவர்களுக்கு வந்து வெண் சாம்பரம் வீசக்கூடிய அளவுக்கு தோழமை கட்சிகள் இருக்கின்ற ஒழிய நாட்டில் வந்து யதார்த்த நிலைமை வந்து உள்ளது. நல்லது நடக்கும்போது பாராட்டுவதும் அதே போல் வந்து ஒரு கெட்டது நடக்கும்போதும் எதிர்த்து கருத்து சொல்வதும் கிடையாது. ஒரே அந்த குதிரைக்கு எப்படி கடிவாளம் கட்டினா அந்த சாலையை மட்டும் பார்த்துட்டு போகும் அதே நிலையில் தான் இன்றைக்கி வந்து அவருடைய நிலை இருக்கிறது என்று நினைக்கும் போது தான் தோழமை கட்சிகள் இப்படி வெண்சாமரம் வீசுகிறார்கள் என்பது தான் வருத்தமாக இருக்குது. அதனால் இதை பொறுத்தவரை வந்து ஆளுநர் நியமனம் என்பது ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி நியமனம் நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே இதற்கு வந்து திமுக தோழமை கட்சி விட்டு கருத்து சொல்வது என்பது இது வந்து ஒரு 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 பயத்தினுடைய உச்சமாகத்தான் இந்த அரசுக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் சொல்கிறேன், இது இப்போ இல்லை, இதுக்கு பிரசிடென்ட் இருக்கு, முன்னுதாரணங்கள் இருக்கு நிறைய. அந்த முன்னுதாரணங்கள் வந்து நிறைய இருக்கும்போது அந்த முன்னுதாரண அடிப்படையில் மத்திய அரசை பொறுத்தவரை நியமிக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு தோழமை கட்சிகள் இப்படி வந்து ஆளுங்கட்சியுடைய குரலை ஒழிக்கிறோம்? ஆளுங்கட்சியுடைய மாஸ்டர் வாய்ஸாக தான் இன்னைக்கு வந்து தோழமை கட்சிகள் பிரதிபலிக்கிறாங்க. ஓகே ஓகே.